வெல்கம் டு தமிழ் சினிவுட். அஸ்வின் அவர்களுடைய முதல் திரைப்படமான என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தோடைய டீசர் நாளைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுன படக்குழு தரப்பு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டீசரை ஜிவிஎம் லான்ச் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே போல சந்தானம் நடிப்புல சபாபதி திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் நவம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு 5:30 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு புகழ் அவர்களுடைய ஸ்பெஷல் போஸ்டரையும் படக்குழு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. படக்குழு சிவகார்த்திகேயன் நடிப்பில் டான் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளில் படக்குழு இருக்காங்க. இன்னைக்கு அடமலையிலையும் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க்கை முடிச்சிருக்கதா சிவகார்த்திகேயன் இன்னைக்கு மதியம் ஒரு இமேஜோட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த வேளையில் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட்டை படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஸோ தீபாவளி ரிலீஸ் ஆக வேண்டிய ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு தரப்புலேருந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா, அருண், மோகனன், எஜே, சூர்யா, சூரி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. அனிருத் இசையமைக்கிறாங்க. சிம்பு அவர்களுடைய மாநாடு திரைப்படம் நவம்பர் 25ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு சில பிரச்சனை காரணமாக நவம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்துடைய 2வது டீசர் மற்றும் ஆடியோ லான்ச் குறித்து தகவல் வெளியாயிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் எஸ்டிஆர், கல்யாணி, பிரியதர்ஷன், எஜே, சூர்யா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை அக்டோபர் 18ஆம் தேதி படக்குழு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் ரசிகர்கள் முன்னிலையில் இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகிறதாகவும், அதே போல் இந்த திரைப்படத்துடைய 2வது ட்ரெய்லரும் அன்னைக்கு படக்குழு லான்ச் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகளில் படக்குழு இருக்காங்க. மீதமுள்ள 20 நாள் ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது. 80% படப்பிடிப்பு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ பீச் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் குறித்து ஒரு மாசான தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கேமராலாம் பண்ணி ஒரு வேற லெவலில் வந்து ஏதோ பண்ணியிருந்தார். அதே போல் பரமஹம்சா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹெல்மெட் போட்டு அதில் கேமராலாம் வச்சு ஏதோ டெக்ஸிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தார். ஸோ பீசி திரைப்படத்துக்காக புதிய டெக்னிக்கில் பீசி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸை படக்குழு எடுக்க போகிறதாகவும், அதை தான் பரமஹம்சா அவர்கள் வந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அதன் பிறகு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ பிசி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இதற்கு முன்னாடி எடுக்கப்படாத ஒரு கோணத்தில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்.